நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350 இந்த ரீபர்ன் பைக்கில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சில குறைகள் சொல்கிறாங்க. அது எந்தெந்த மாதிரி குறைகள்லாம் சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாங்க. பொதுவாக எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். அதேமாரி இந்த வண்டி நல்லாவே இருந்தாலும் பார்த்திங்கன்னா இதில் சின்ன சின்ன குறைகள்லாம் இருக்குங்க. அந்த குறைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கிற குறைகளும், அதே சமயத்தில் நம்ம வீடியோஸ் போடும்போது இப்போ ரீசெண்டாக 2000 கிலோமீட்டர் கம்ப்ளீட்டான ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுலேயும் நிறைய பேர் அவங்க வண்டியில் இருக்கிற ப்ராப்ளத்தெலாம் சொல்லியிருந்தாங்க. அது என்னென்ன ப்ராப்ளம், எந்தெந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இந்த ரீபர்ன் கிளாசிக் 350 இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். மெயினான என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, சாதாரணமாக சின்ன சின்ன ப்ராப்ளம் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாங்க. ஒரு பைக்குன்னு எடுத்துக்கிட்டாலே அதில் சில ப்ராப்ளங்கள்லாம் இருக்க தாங்க செய்யும். 100% பர்ஃபெக்டான ஒரு பைக் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வண்டிலையுமே கொஞ்சம் குறைகள் இருக்குது தான். என்னென்ன குறைகள் சொன்னாங்க அப்படின்னா, வண்டி வந்து ஒரு கொஞ்சம் கிலோமீட்டர் ஓட்டினதுக்கப்புறம் என்ஜின் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார் ஒருத்தர். கிட்டத்தட்ட 6000 கிலோமீட்டர் ஓட்டிருக்குன்னு சொன்னார். அந்த 6000 கிலோமீட்டர் ஓட்டினதுக்கப்புறம் என்ஜின் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்ற அவர் சொன்னார். என்ஜின் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வண்டி போகுது அப்படின்னு சொல்லியிருந்தார். அவர் மட்டும் இல்லைங்க, இன்னும் ஒரு 2-3 நண்பர்களும் இதே சொல்லியிருந்தாங்க. என்ஜின் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது, டைட்டாக போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. இது ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டாக சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி வண்டி என்ஜின் டைட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செயினை மெயின்டைன் பண்ணலாம். செயினுமே சரியாக மெயின்டைன் பண்ணி அப்பயும் என்ஜின் டைட்டாக இருக்குன்னு சொன்னிங்கன்னா வண்டியில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். கண்டிப்பாக என்ஜின் வந்து மொத்தமாக வண்டியிலே நிறைய பார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வாரண்டியில் இருக்கும், 5 வருஷம் வாரண்டியில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஷோரூம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அவங்க அந்த வாரண்டியில் கிளைம் பண்ணி என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை சால்வ் பண்ணி கொடுப்பாங்க, கொடுக்கணும். அதுதான் வந்து என்ஜின் வாரண்டி, எக்ஸ்டர்னல் வாரண்டிலாம் போட்டிருக்கோம். இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் சொன்னாங்க. அப்படிலாம் நீங்கள் வந்து செயினை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணி பாருங்கள், இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுதான்ட்டு. அப்படி இருந்துமே இந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் போய் பார்க்கலாம். அடுத்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஃபியூல், வண்டியில் வந்து ஃபியூல் கட்சி இந்த ரீபர்னில் தான் புதுசாக கொடுத்துருக்காங்க. எஞ்சி எவ்வளோ பெட்ரோல் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்ட்டு பழைய கிளாசிக் 350 இந்த ஆப்ஷன் கிடையாது, புதுசாக இதில் டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. நம்ம பைக்கில் எவ்வளோ பெட்ரோல் இருக்குன்னு தெரியும். இது வந்து சரியாக காட்ட மாட்டேதுன்னு சொல்லியிருந்தாங்க. நமக்குமே பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை இருக்குது. நான் வண்டியில் பெட்ரோல் போட்டுமே சரியான அளவு பெட்ரோல் காட்டுறதில்ல. இப்போ நான் வண்டி சைட் ஸ்டாண்டில் இருக்குது, சைட் ஸ்டாண்ட்லேருந்து நான் வண்டி எடுக்கும்போது கம்மியாகவும் காட்டலாம் இல்லை அதிகமாகவும் காட்டலாம், இந்த மாதிரி தான் காட்டுது. திடீர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிசர்வில் வந்துடுது, ட்ரிப் எஃப்ல போய் வந்துடுதுங்க. திடீர்னு பெட்ரோலே சுத்தமாக இல்லைன்னு காட்டுது. அப்புறமா கொஞ்சம் தூரம் ட்ரைவ் பண்ணதுக்கப்புறம் 2-3 கோடி காட்டுது. இந்த பிரச்சனையும் இருக்குது. இதில் என்ன நம்ம ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணி நம்ம பார்த்ததுன்னா, நம்ம வண்டியை நல்லா ட்ரைவ் பண்ணுறோம், எடுத்தோன்னே வண்டி ஓட்டுறோம் 1 கிலோமீட்டர் 2, அதாவது கொஞ்சம் தூரம் நல்லா ட்ரைவ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஃபியூல் காட்டுதோ அதுதான் பார்த்திங்கன்னா வண்டியில் இருக்கிற ஃபியூல். இந்த பெட்ரோல் ப்ராப்ளம், பெட்ரோல் வந்து சரியாக காட்டாத ப்ராப்ளம் வந்து பெரும்பாலும் நிறைய பைக்கில் இருக்குங்க. கிளாசிக் 350 மட்டும் கிடையாது, ராயல் என்ஃபீல்டுன்னு மட்டும் கிடையாது, நிறையா வண்டிங்களில் இந்த பிரச்சனை இருக்குது. இந்த பெட்ரோல் வந்து சரியாக காட்டாது. ஏன்னா உள்ளே வந்து சென்சார் இருக்கும், அந்த சென்சருக்கு அந்த சென்சார் தான் வந்து பெட்ரோலை வந்து மெஷர் பண்ண இவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம வந்து சைட் ஸ்டாண்டு போடும்போதோ இல்லை ஒரு மோட்டர்லேருந்து கீழே இறங்கும்போதோ பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரோல் வந்து அளவு மேலே ஏறலாம் இல்லை கீழே இறங்கலாம், அதனால பார்த்தீங்கன்னா அது தப்பு தப்பாக காட்டும். இது நிறைய வண்டியில் இருக்கிற காமனான பிரச்சனை தாங்க. முக்கியமாக கிளாசிக் 350 இந்த பிரச்சனை இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வண்டியில் வந்து அந்த சைலன்சர், சைலன்சரில் சொல்லியிருந்தாங்க ஒரு 2-3 பேர் சொல்லியிருந்தாங்க. நான் 2 பிரச்சனை நானே பார்த்தேன். சைலன்சர் வந்து ஈஸியாக பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஆட ஆரம்பிச்சிருது, ஷேக் ஆக ஆரம்பிச்சிருது. சைலன்சர் வந்து நல்லா ஷேக் ஆகுது, அது என்ன பிரச்சனைன்னு தெரில. அந்த சைலன்சர் புஷ்ஷுங்க வந்து ஹீட் ஆகி சரியாக உருகுன்றதுனால இந்த பிரச்சனை வரலாம். அதனால் இந்த பிரச்சனையுமே இருக்குது. இதையுமே நம்ம ஷோரூமில் கொடுத்து நம்ம வாரண்டியில் கிளைம் பண்ணிக்கலாம், நீங்கள் போய் கண்டிப்பாக கேளுங்க. இன்னொரு நண்பர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, சைலன்சரில் வந்து ரெஸ்ட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தார், ரெஸ்ட் ஆகிற ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தார். உங்களுக்கு ரெஸ்ட் அதிகமாக இருந்ததுன்னா இதையுமே நீங்கள் வந்து ஷோரூமில் கொடுத்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஏன்னா ஒருத்தர் வந்து சைலன்சரில் ரெஸ்ட்டு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வாரண்டி கிளைம் பண்ணி புது சைலன்சரே போட்டதை நான் பார்த்தேன். நீங்களும் பார்த்தீங்கன்னா அதை ட்ரை பண்ணலாம். இந்த ஷோரூம் மட்டும் கிடையாது, நீங்கள் நியர்பை வேறு எந்த ஷோரூமில் இருந்தாலும் நீங்கள் போய் கேட்கலாம். அடுத்து வந்து என்ன பிரச்சனை இருக்குன்னா, வண்டி வந்து தள்ளும்போது கீச் கீச்சின்னு ஒரு சவுண்டு கேட்குதுங்க. எந்த வண்டியிலும் அந்த பிரச்சனை இருக்குது, இந்த வண்டியில் அந்த பிரச்சனை இருக்குது. நம்ம வண்டியை வந்து காலையிலையோ இல்லை திடீர்னு நம்ம இடத்துல அந்த வண்டியை சும்மா மூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டிஸ்கு பேடுலேருந்தோ இல்லை டிஸ்கு பிளேட்லேருந்தோ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கீச் கீச்சின் சவுண்டு வந்துகிட்டே இருக்குது. வண்டி வாங்கி கிட்டத்தட்ட 3.5 மாதம் ஆக போகுதுங்க, இந்த சவுண்டு இன்னும் போகவே இல்லை.
ஃபஸ்ட் நாள் என்கிட்ட அந்த வண்டியில் சவுண்டு கிடையாது, வண்டி வாங்கினப்போ. ரெண்டாவது நாள் நான் தள்ளும்போது அந்த சவுண்டு கேட்டுச்சு. சரி, புது வண்டி அந்த சவுண்டு சரியாயிடுன்னு பார்த்தேன், இன்னமும் சரியாகலை, இன்னமும் அந்த சவுண்டு கேட்டுட்ருக்கு. அது வந்து நம்ம டிஸ்க்கு பாட அழைச்சி போட்டால் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஷோரூமில் சொன்னாங்க. நம்ம ஷோரூம் போய் கூட அதையும் நம்ம சரி பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைலாம் பார்த்து இந்த வண்டியில் சொல்லியிருக்காங்க. நியூட்ரல் வண்டி ஆகும்போது அதில் ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. வண்டி வந்து நியூட்ரலைட் எரியும், ஆனால் வண்டி வந்து நியூட்ரலில் இல்லை, வண்டி வந்து கியரில் இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனை காட்டுதுன்னு சொன்னாங்க. எனக்குமே பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை இருந்துச்சு. ரெண்டு மூணு டைம் நான் வந்து ஃபேஸ் பண்ணியிருந்தேன். வண்டியில் வந்து நியூட்ரலைட் எரிஞ்சுது, ஆனால் வண்டி வந்து நியூட்ரல் இல்லை, வண்டி கியரில் தான் இருக்குது. நான் போயிட்டு ஒரு இடத்துல வண்டியை நிறுத்து போகும்போது வண்டி வந்து நியூட்ரலில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கிளச்சை உள்ள போனால் வண்டி நியூட்ரல் இல்லை, கியரில் இருந்திருக்கு. அப்புறமா நான் ஓரளவுக்கு அலர்ட் ஆகி பார்த்தீங்கன்னா அப்போ மறுபடியும் நல்லா நம்ம கியரை குறைக்கும் போது பார்த்தீங்கன்னா அது நார்மல் ஆகிடுச்சிங்க. இந்த பிரச்சனையுமே இருக்குது, நியூட்ரல் காட்ட மாட்டுது. நம்ம ஒருவேளை கீரை வந்து சரியாக யூஸ் பண்ணாதனால அந்த பிரச்சனை வருதுன்னு தெரியல. நம்ம கரெக்டான ஃபார்மில் நம்ம கீரை யூஸ் பண்ணும்போது இந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும். இருந்தாலும் எனக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து பச்சை லைட் எரிஞ்சது, நியூட்ரல் லைட் எரிஞ்சது, ஆனால் வண்டி வந்து கீரில் தாங்க இருந்தது. இந்த பிரச்சனையும் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி பிரச்சனைலாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் என்ஜின் டைட்டாக இருக்குது, என் வண்டியில் வந்து என்ஜின் டைட்டாக இருக்குது, ரொம்ப டைட்டாக போகிற மாதிரி இருக்குது, ஃபீல் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் என் வண்டியில் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை இல்லை. எனக்கு நான் ஃபஸ்ட்டு வண்டி எப்படி எடுத்தனோ அதே மாதிரி தாங்க எனக்கு இப்போ வண்டி போகிறது எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வண்டி எப்படி எடுத்தனோ அதே மாதிரி தாங்க இருக்குது எனக்கு. அதேமாதிரி இன்ஜின் ஹீட்டு வந்து சொல்லியிருந்தாங்க, வண்டி இன்ஜின் வந்து ஹீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம டிராஃபிக்கில் போகும்போது ஹீட்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வண்டியிலுமே பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்து ஹீட்டாக தாங்க இருக்குது. நம்ம டிராஃபிக்கில் போகும்போது கொஞ்சம் தூரம் நம்ம டிராஃபிக்கில் நம்ம வண்டி ஓட்டினாலும் பார்த்தீங்கன்னா ஹீட் வந்து நல்லாவே தெரியுது, நல்லா பயங்கர ஹீட் ஆகுது, இந்த பிரச்சனையுமே இருக்குது. அதேமாதிரி என்ஜின் சவுண்டு ஏதாவது மாறுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வண்டியிலுமே வந்து என்ஜின் சவுண்டு மாறுதுங்க. சில டைமில் பார்த்தீங்கன்னா டிக் டிக் டிக்னு ஒரு சவுண்டு வந்து வேகமாக கேட்குது. அது இல்லாமல் சைலன்ஸ்லேருந்துமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டக் டக் டக்குன்னு ரெண்டு மூணு சவுண்டு சேர்ந்த மாதிரி சைலன்ஸ்லேருந்து ஒரு சவுண்டு கேட்கும். இது எப்பயாவது பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டு கேட்குதாங்க. இந்தமாதிரி என்ஜின்லேயும் ஒரு மாதிரி டிக் டிக் சவுண்டுமே கேட்குது, சைலன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா வண்டி நிறுத்தும் போது ரெண்டு ஒரே டைம் கேட்கல, வேறு டைமில் பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி சவுண்டுலாம் என்ஜின்லேருந்துமே கேட்குதுங்க. இந்த மாதிரி பிரச்சனைலாம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிலாம் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பிரச்சனைலாம் இல்லைங்க, ரொம்ப பெரிய பிரச்சனை. ரொம்ப வண்டியை வந்து நம்ம ஒர்க் ஷாப் எடுத்து சரி பண்ணுற அளவுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வண்டி வந்து வாரண்டியில் இருக்கும், அவங்க தான் வந்து சரி பண்ணி கொடுக்கணும். அது நம்ம எந்த ஒரு காஸ்ட்டுமே கொடுக்க தேவையில்ல. அதுதான் வந்து நம்ம வந்து வண்டிக்கு வந்து எக்ஸ்டெண்டட் வாரண்டியில் நம்ம வந்து கொடுத்துருப்போம். வண்டியும் வாரண்டியில் இருக்கும், வண்டி வாங்கும்போதும் பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷமே இன்னும் மூணு வருஷம் நினைக்கிறேன் வாரண்டியில் இருக்கும். இப்படிலாம் இருக்குது. இன்ஜின் டைட்டாக இருக்குதுன்னு ஒருத்தர் சொல்லியிருந்தாருங்க, வண்டியில் அந்த டைட் இல்லைங்க. ஏன்னா நான் வண்டி எப்படி டிரைவ் பண்ணுறேன்னா நான் அதிகபட்சமாக இந்த வண்டியில் நான் போகிற ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 60 தாங்க போகிறேன். நார்மலான ஸ்பீடு 40-50 தான். ஏன்னா நம்ம போகிற ரோடு டிராஃபிக்கில் தான் இருக்கும், இதுவே அதிகம் தான் அந்த ரோட்டில் போகிறது. அதிகபட்சமாக 60, கம்மினா பார்த்தீங்கன்னா 40-50 இதுக்குள்ளே தான் போவேன். நார்மல் ஸ்பீடு இந்த வண்டி என்ன போனால் 40-50 தாங்க போவோம். நான் டிரைவ் பண்ணது இது வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 90 கிலோமீட்டரோ 100 கிலோமீட்டரோ இந்த வண்டி தொட்டது இல்லை. ரொம்ப ஹேஷாகவும் பார்த்தீங்கன்னா டிரைவ் பண்ண மாட்டேன், நார்மலாக தான் டிரைவ் பண்ணுவேன். வண்டியை வந்து எந்த அளவுக்குன்னா லாங்கில் ஒரு ஸ்பீடு பிரேக் பார்க்குறேன்னா இங்கேயே ஆக்சிலேட்டர் கொடுத்து நிறுத்துருவேன், அழகாக போயிட்டு கிட்ட எடுத்து போய் பண்ணுவேன். ஏன் அப்படி நான் பண்ணுறேன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மைலேஜுமே சேவ் ஆகும். நம்ம டக்கு டக்குன்னு பிரேக் அடித்து நம்ம வண்டியை இப்போ இங்கே இருக்கிற இங்கே பக்கத்தில் இருக்கிற ஸ்பீடு பிரேக்குக்கு நம்ம வந்து வேகமாக திரும்பி போயிட்டு வண்டியை நிறுத்தி நம்ம வந்து பிரேக் போடுவோம். அந்த மாதிரிலாம் பண்ணாமல் நம்ம நார்மலாக நம்ம ஓட்டும்போது பிரேக்கை பெரும்பாலும் வந்து நம்ம கண்ட்ரோலில் வச்சு, அதாவது நம்ம கண்ட்ரோலில் அந்த வண்டியை ஓட்டும்போது நார்மலாக நம்ம ஓட்டும்போது மைலேஜ் நல்லா கொடுக்கும். இந்த ஒரு காரணத்துலாம் பார்த்திங்கன்னா வண்டி வந்து நான் வந்து சாஃப்டாக ஹேண்டில் பண்ணோம், அதனால் வந்து எனக்கு என்ஜினில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைங்க. நான் ஃபஸ்ட்டு வாங்கும்போது வண்டி எப்படி இருந்ததோ அப்படியே தான் இருக்குது. என்ஜின்லாம் சவுண்டு மட்டும் சிலது அப்பப்போ கேட்குதுங்க. அதேமாரி வண்டி ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா வண்டி ஓட்டுறது தான் சூப்பராக இருக்குதுங்க. வண்டியிலேருந்து வர அந்த சவுண்டு ஒரு மாதிரி, இன்ஜின் சவுண்டு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. நம்ம பெரும்பாலும் புல்லட்டு ராயல் என்ஃபீல்டெலாம் பார்த்திங்கன்னா சைலன்ஸ்லேருந்து வர சவுண்டு தான் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து எனக்கு வந்து இந்த வண்டியில் என்ஜின் சவுண்டே நல்லாயிருக்கு. என்ஜின்லேருந்து ஒரு சவுண்டு வரும், அது ஒரு மாதிரியாக இருக்குது அந்த சவுண்டு. அதுவுமே பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. நம்ம எந்த வண்டி வாங்கினாலும் சரிங்க, எதுலேயும் சில குறைகள் இருக்க தான் செய்யும். அந்த மாதிரி இந்த வண்டியிலையும் சில குறைகள் இருக்குது தான். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக அந்த வண்டியை அவாய்ட் பண்ணுற அளவுக்குலாம் இல்லை, நார்மலாக சின்ன சின்ன குறைகள் இருக்குதாங்க. மற்றபடி வண்டி ஓட்டுறதுக்கும் நல்லதாங்க இருக்கும். நீங்கள் வந்து இந்த வண்டி வாங்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். என்னை பொறுத்தளவுக்கு இந்த வண்டி வாங்கலாம், ஒர்த்து தான். ஏன்னா வண்டி வந்து இரும்புங்க, வண்டி அவ்வளோ பார்க்க நல்லா இருக்குது, வெயிட்டாக இருக்குது, நல்லா இரும்பு மாதிரி இருக்குது வண்டி. நீங்கள் வேறு வண்டியெல்லாம் நார்மலாக ஒரு வண்டியை தள்ளிட்டு இந்த வண்டியில் நீங்கள் தள்ளுறீங்கன்னா இந்த வண்டி நீங்கள் தள்ளி ஓட்டும்போது இதே வேறு வண்டி ஒரு ஃப்ளண்ட்ரோ இல்லை வேறு வண்டி ஒரு எஃபிசிட்டோ கூட எடுத்துக்கலாம்,
நீங்கள் அந்த வண்டியில் தள்ளும்போது தக்கையாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த வண்டி தள்ளிட்டு. அதேமாதிரி அந்த வண்டி நீங்கள் ஓட்டிட்டு இந்த வண்டியில் நீங்கள் கையை வச்சிங்கன்னா இந்த வண்டி நல்லா வெயிட்டாக ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும். வண்டி நல்லா ஹெவியாக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது, சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்குதாங்க செய்யுது. அவ்வளோதாங்க அந்த வீடியோ. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.